ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கொழுக்கட்டை. உள்ளே எப்படி அந்த பூரணம் சொல்லுவாங்க அதை வச்சு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இல்லை வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் எள் வந்து எடுத்திருக்கேன். எள் வந்து வெள்ளை எள் கருப்பு எள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நான் வந்து ஈவனாக எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ஈவனாக வதக்கி விட்டுக்கரலாம். நெக்ஸ்ட் 50 பொரிகளில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து மாவுமாக இருக்கும், ஸோ வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை 50 எடுத்து நல்லா இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 5 ஏலக்காய் எடுத்து இதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி விட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எள்ளு பொடிகளில் இதோட காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது வெல்லம். 300 கிராம் வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ வந்து துருவி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜெல்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம மாவு வந்து வதக்கி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கிரைண்டரில் மாவு வந்து கிரைண்ட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து பண்ண முடியும். நம்ம வந்து அரிசி மாவுலேயே வந்து ட்ரை பண்ணலாம், பட் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அதுக்கு கரெக்டான பதம் இருக்கணும், அண்ட் தென் அதோட உப்பு எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். இந்தளவுக்கு கரெக்டான பதம் வரணும் நம்ம வதக்கும் போது. நம்மளுக்கு சுற்றி வந்து ஒட்டக்கூடாது, நம்ம சிம்மில் வச்சு தான் வதக்கணும். இப்போ கை வச்சு தொட்டு பார்க்குறேன், நல்லா வந்து ஒட்டாமல் சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். எள்ளு பொரிகளில் ஏலக்காய் இது மூணையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட நான் வதக்கி வச்சுருக்க அந்த தேங்காய் பூ இந்த ஜீனி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். மிக்சரை நம்ம இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். இதை வந்து உருண்டை பிடிச்சி அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் நம்ம சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, மாவு வந்து நம்ம எடுத்து வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு டச் பண்ணுங்கள், அது வந்து உங்கள் கையில் வந்து ஒட்டாது, அந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். இப்போ வந்து நான் வெங்காயம் அச்சிருக்கு அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த மாதிரி மாவு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த அச்சுலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் நல்லா எடுக்கும்போது நல்லா வரும். இதிலே வந்து பிளாஸ்டிக் அச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும், பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சில்வர் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்குமே நம்ம நல்லது. பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து நான் வைக்க போகிறேன். அது நம்ம உள்ளே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஹோல் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபைனலாக இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து நான் வந்து கடைசியில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எதுவும் உள்ளே உழையாமல் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து வரும். இப்போ பாருங்கள் செம்மையாக நம்மளுக்கு அந்த வெங்காய அச்சு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நீட்டாக இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம வந்து எண்ணெய் உள்ளே அப்ளை பண்ணனால தான் நம்மளுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லமாக வந்திருக்கு. இப்போ வந்து இன்னொரு மெத்தட் வந்து நான் காமிக்கிறேன். நம்ம நார்மலாக வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கொழுக்கட்டை. இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி
நடுவில் கொஞ்சம் குழி இந்த மாதிரி வரணும். சுற்றி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக வரணும், தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா லீனாக வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கதெல்லாம் வெளியே வராமல் நம்ம சேமாக வந்து மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியே வந்து வராது வேக வைக்கும்போது. இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நான் வந்து இட்லி குக்கரில் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆனியன் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ்க்கெலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மேகி ஸ்பூன்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்பூன் வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அச்சு வச்சுக்கோங்க. சைடில் வந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து செம்மையான கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 minutes மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள பாருங்கள் செம்ம எம்மியாக செம்மையாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம எவ்வளோ கொலக்கட்டை சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி வீட்டில் கொலக்கட்டை செஞ்சு சேஃப்டியாக விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுவோம். கீழே மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.